வணக்கம் நேயர்களே, தமிழகத்தில் தேமுதிக தலைவரும் தமிழ் சினிமாவோட உச்ச நடிகருமான விஜயகாந்த் அவர்களை பற்றின நிறைய செய்திகள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலையும் தமிழக மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை உருவாக்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. கடந்த 2 வருடங்களுக்கும் மேலாகவே விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்காரு. அமெரிக்கா, லண்டன் உள்ளிட்ட மேலை நாடுகளில் இவருக்கான பரிசோதனைகளும் சிகிச்சைகளும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சமீபத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா அவர் துபாய்க்கு போய் சிகிச்சைகளை மேற்கொண்டு வந்தார். அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகப்பெரிய வைரலாகவும் பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஏற்கனவே கொஞ்ச நாளாகவே பார்த்தோம் அப்படின்னா விஜயகாந்த் அவர்களை பற்றின ஏதாவது ஒரு வதந்தி வெளிவந்துக்கிட்டே தான் இருக்குது. மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருக்கார், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கூட அவர் உயிரிழந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்களை வதந்திகளாக பரப்பி விட்டுருந்தாங்க. இப்படி விஜயகாந்த் அவர்களை பற்றின ஏதாவது ஒரு செய்தி வெளிவந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் சமீபத்தில் அவர் உடல்நலம் சரியாகி ஆறுதலான ஒரு நிலையில் தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் வெளியாகாமலே இருக்குது. இப்போ வரைக்குமே விஜயகாந்த் அவர்களுடைய தற்போதைய புகைப்படங்கள் வெளியாகாமல் தான் இருக்குது. இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஒரு சூழலில் பார்த்தோம் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள்கிட்ட ஒரு முக்கியமான அறிக்கையானது வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி விஜயகாந்த் அவர்கள்கிட்டருந்து என்ன அறிக்கை வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை தேடி வரும். இப்போ நியூஸ்குள்ளே போகலாம். நடிகர் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் பிரவேசமும் பண்ணார். அவர் எதிர்கொண்ட முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக உருவெடுத்தார். ஆனால் கடந்த சில காலங்களாகவே அவர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால் அவருடைய கட்சியை அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அவருடைய மகனான பிரபாகரன் அவர்களும் தான் வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் எதுவுமே இல்லாததுனால ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை போல ஒரு கைப்பாவையாகவே இருந்துட்டு வராங்க. நிறைய தேர்தல்களை சந்தித்து தோல்விகளையும் சந்தித்தாங்க. விஜயகாந்த் அவர்கள் இப்போ தான் மெல்ல மெல்ல உடல்நிலை சரியாயிட்டு வராரு. கூடிய விரைவில் கட்சியை அவர் கையில் எடுத்தார் அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த மாற்றங்கள் தேமுதிகாவில் நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த ஒரு சூழலில் தான் விஜயகாந்த் அவர்களுடைய தரப்பிலிருந்து இப்போ ஒரு முக்கியமான விஷயமானது வெளியாகிருக்கு. பள்ளிகள் பார்த்தோம் அப்படின்னா கடந்த 2 வருடங்களுக்கு மேலாகவே தமிழகத்தில் மூடப்பட்டிருந்துச்சு. இந்த கொரோனா ஊரடங்கு காலகட்டங்களில் மாணவர்களுடைய கற்றல் இடைவெளியானது அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற உடனே பள்ளிகளை திறக்கிறதுக்கான நிறைய முயற்சிகளில் முழுமூச்சாக ஈடுபட்டார். அவருடைய அந்த முயற்சியின் காரணமாக கடந்த சில மாதங்களாகவே பள்ளிகள் வழக்கம் போல் நடந்துக்கிட்டு இருக்கு. கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்க மாணவர்களுக்கு இப்போ பள்ளிகளும் ஆரம்பித்தாச்சு. மாணவர்கள் தங்களுடைய அந்த இயல்பான பள்ளி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கல்லூரி மாணவர்களுக்கு தேர்வுகள் நேரடி முறையில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பாக வெளியாகியிருக்கு. இதுக்கு பலரும் தங்களுடைய கருத்துக்களையும் கண்டனங்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க. 2 மாதங்களாக மட்டும்தான் கல்லூரி நடந்துக்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் ஆன்லைன் முறையில் தான் வகுப்புகள் நடந்துச்சு. இப்போ திடீர்னு வந்து மாணவர்களுக்கு நேரடி முறை தேர்வு வச்சா அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பலரும் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தேமுதிக தலைவரான விஜயகாந்த் அவர்களும் இது சம்மந்தப்பட்ட ஒரு அறிக்கை ஒன்று தான் வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜூமில் வந்து கிளாஸ் நடத்திக்கிட்டு இப்போது ரூமில் வந்து எக்ஸாம் எழுதணும்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதில் என்ன அவர் சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தோன்னா, இவ்வளவு நாளும் ஆன்லைன் முறையில் தான் வகுப்புகள் நடத்த ஆரம்பிச்சிச்சு, அப்போ தேர்வையும் ஆன்லைன் முறையிலேயே வைங்க, ஏன் நேரடி முறையாக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தமிழக அரசு சார்பாக உறுதியாக தேர்வு முறைகள் நேரடியாக தான் நடத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. விஜயகாந்த் தரப்பிலிருந்து இதுக்கு முழுக்க முழுக்க எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சில கண்டனங்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.